இந்தியாவில் இவருக்கு இருக்கிற அடையாளம் இருக்கான்னு பாருங்க. 14-15 வயசுல இளைஞர் திமுக, அதற்கு பிறகு மாவட்ட கழகத்தினுடைய பிரதிநிதி ஓட்டு போட்டு, யாரு, கலைஞரோட பையன், அதற்கு பிறகு பொதுக்குழு உறுப்பினர், அப்புறம் செயற்குழு உறுப்பினர், அப்புறம் இளைஞரணி செயலாளர், அதற்கு பிறகு துணை பொதுச் செயலாளர், அதற்கு பிறகு பொருளாளர், அதற்கு பிறகு செயல் தலைவர், அப்புறம் இப்ப தலைவர். ஆக மாவட்ட பிரதிநிதியாக தொடங்கி இன்றைக்கு தலைவராக வளர்ந்திருக்கிறார். பரிணாம வளர்ச்சி, படிப்படியாக வளர்ச்சி. இது ஏதோ இந்த அம்மா செத்து போக போய் படாருன்னு சசிகலா ஒரு கூட்டம் போட்டு உள்ள பூந்து வெளியே வந்து முதலமைச்சர் ஆனவர், இவருக்கு வரலாறு இருக்கிறது. இது கட்சியில, ஆட்சியில பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர், அதற்கு பிறகு சென்னை மாநகரத்தினுடைய மேயர், அதற்கு பிறகு அமைச்சர், அதற்கு துணை முதலமைச்சர், அப்புறம் முதலமைச்சர். படிப்படியாக வளர்ந்து பரிணாம வளர்ச்சி பெற்று கட்சியிலேயும் ஆட்சியிலேயும் இந்த இடத்தை தொட்டிருக்கிற ஒரே தலைவர் இந்தியாவில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை தவிர வேற யாரும் இல்லை. இது அவருக்கு அடையாளம். ஆனா இந்த ஆட்சிய எடப்பாடி பழனிசாமி ஈரோட்டில் போய் மக்கள் விரோத ஆட்சி, ஊழல் ஆட்சி, அது கூட பரவாயில்ல, அரசியல் விட நம்ம நினைச்சு நல்லாட்சி சொல்லுவோம், அரசியல் எதிர்கட்சிக்கார நம்ம ஆட்சி நல்லாட்சி சொல்ல மாட்டாங்க சொல்லி எடுத்து போறோம். அடுத்து கலைஞருக்கு 100 கோடி ரூபாயில் பேனா வேண்டுமா, 80 கோடியில் கலைஞருக்கு அரசாங்க படத்தில் 80 கோடி வேண்டுமா, பேனா வைக்கணுமா? நான் சொன்னேன், இது ஜனநாயகத்தில் கேள்வி கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட சொன்னார், கலைஞரே இருந்தா கூட விரும்ப மாட்டாருங்க, அவரை பத்தி எனக்கு தெரியுங்க அப்படின்னு ஒரு எழுத்தாளர் சொன்னார். ஏங்க இவ்வளவு செலவு பண்றேன்னு கேட்டார். அது சரியா தப்பா நமக்கு வேணுமா, அந்த விவாதத்துக்குள்ள நான் போகல. கலைஞருக்கு 80 கோடி ரூபாய்க்கு பேனா வேணுமா வேணாமான்னு ஒரு நடுநிலையாளர் கேட்டால் அதற்கு பதில் வேற. ஆனா எடப்பாடி கேட்கறதுக்கு உரிமை இருக்கா, யோகிதா இருக்கா? ஏன், என்ன காரணம்? கலைஞர் பேனாவுக்கு 80 கோடியான்னு கேட்கறான். அந்த பேனா எந்த பேனா, எந்த பேனா? எல்லாத்துக்கும் மேடையில் இருக்க எல்லாத்துக்கும் நிலம் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் நிலம் வச்சிருக்கீங்களா? 5 ஏக்கர் இருக்குமா? இப்ப என்கிட்ட 15 ஏக்கர் எங்க அப்பா வச்சிருந்தாரு, 3 மோட்டார் இருந்துச்சு. இப்ப எல்லாத்துக்கும் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் வயல் இருக்குல்ல, உங்களுக்கு வயல் இருக்குல்ல, இருக்கா மோட்டர் இருக்கா? நான் சொல்லிட்டுமா, எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டுமா? எடப்பாடி பழனிசாமி எனக்கு தெரியும், நான் நீலகிரி தொகுதி தானே, நான் கொங்குல தானே இருக்கேன். எடப்பாடி பழனிசாமிக்கு குறைஞ்சது 100 ஏக்கர் நிலம் இருக்கு, எனக்கு நல்லா இருக்கு, உங்களுக்கு நல்லா இருக்கு. நான் எடப்பாடி பழனிசாமி சொல்றேன், உன் 100 ஏக்கர் நிலத்துல நீயோ உன் பண்ணையாலோ போய் மோட்டாரை போடுறதுக்கு பச்சை போட்டு அமுக்கும் போது அந்த கடன் அந்த அந்த மின்சாரத்துக்கு இலவசமா போட்ட கையெழுத்து இருக்குல்ல, அந்த கையெழுத்து போட்ட பேனா இந்த பேனா. உங்களுக்கு தெரியுமா, நான் இப்ப மேற்கு வங்காளத்துக்கு போனேன், கமிட்டி டூர்ல போனேன். மேற்கு வங்காளத்தில் மனிதனை மனிதனே வைத்து இன்னமும் ரிக்ஷா எடுத்துட்டு இருக்கான். இருக்கிறவனுக்கு 80 வயசு, அப்படியே ஒல்லியா இருக்கிறான், ஜாதி சின்ன ஜாதி, உட்கார்ந்து இருக்கான், கொழுகுடு இருக்கான். சீக்கிரம் போயாங்க, சீக்கிரம் போகணுன்றான். எவ்வளவுக்கு? வெறும் 200 ரூபாய்க்கு. 200 ரூபாய்க்கு மனிதனை மனிதனே வைத்து இழுக்கின்றவனம் இன்னும் மேற்கு வங்காளத்தில் இருக்கிறது. 50 ஆண்டு காலம், 40 ஆண்டு காலம் கம்யூனிஸ்ட் ஆட்சி, பொதுவுடைமை ஆட்சி, பொதுவுடைமை ஆட்சி. மேற்கு வங்காளத்தில் கல்கத்தாவில் மனிதனை மனிதனை வைத்திருக்கிறான். அப்புறம் கொஞ்சம் பேர் சைக்கிள் இருக்கிறான், டெல்லியில சைக்கிள் ரிக்ஷா இருக்கு, டெல்லியில சைக்கிள் ரிக்ஷா இருக்கு. ஆனா இங்க கை ரிக்ஷா இருந்ததுல மனுஷன் மனுச்சு இழுக்கிறான். ஆடிய நடப்பவங்க, பாடிய நடப்பவங்க, நல்லவங்க, கெட்டவங்க, நம்ப முடியாதவங்க, அத்தனை பேரையும் வச்சு மாடா இழுக்கிறோம். வேகமா எங்க வாழ்க்கை கிடக்குது ரோட்டோரமா, நான் பட்டுக்கோட்டை கல்யாணம் சுத்தம், படிச்சவன் படிக்காதவன், நல்லவன் கெட்டவன், எல்லாத்தையும் வச்சு இழுக்கிறோம்டா, நாங்க மாடா இழுக்கிறோம். வேகமா எங்க வாழ்க்கை கிடக்குது ரோட்டோரமா, ரோட்டோரமாக கிடந்த அவருடைய வாழ்க்கையை மாற்றி அவர்கள் கையிலே சைக்கிள் ரிக்ஷாவை கொடுத்து மனிதனை மனிதனே இழுக்க கூடாது என்ற அந்த காரியத்தை செய்த பேனா இந்த பேனா. ஏன் பிள்ளையா போவான? இப்ப வந்திருக்கு பெண்கள் அவ்வளவு பேருங்கல்ல, உங்க காலத்துல உங்க அண்ணன் தம்பி உங்களை மதிச்சானா? மதிச்சானா? ஏதோ பொங்கல் தீபாவளிக்கு போனா ஏதாவது வேண்டா விருப்பா வந்தா ஏதா வாங்க அப்படின்னு சோறு போட்டு அனுப்பிடுவோம். ஆனா இந்த பெண்களுக்கு சொத்துல பங்குன்னு கூட்டினோட நல்ல கலைஞர், அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன மரியாதை, என்ன மரியாதை? இப்ப ஏன் சொன்னீங்களே பெண்கள் எல்லாரும் தலைவர் ஆயிட்டாங்கன்னு, எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினேன், நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினேன், இந்த பெண்கள் சேர்மனா இருந்து சால்வ போட்டா யாரும் போய் சால்வ வாங்காத, புருஷன் தான் வாங்கணும். உங்களை 500 வருஷமா வச்சு வச்சு காப்பாத்தணும்ல, இப்ப எங்களை காப்பாத்து போன தானே பெரியார் உருமினாரு, 1929 கொண்டு வந்தார்.
வாங்கணும்னாரு. அம்பேத்கர் 52 முயற்சி பண்ணார், முடியல. 1929 பெரியார் தீர்மானம் கொண்டு வந்தார், பெண்ணுக்கு சொத்து வேணும்னார். 25 ஆண்டுகளுக்கு பிறகு அம்பேத்கர் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தார், ஒத்துக்கல யாரும், பிராமணர்கள் ஒத்துக்கல. பொம்மநாட்டின் உரிமையான கேட்டாங்க, பொம்மநாட்டுக்கு சொத்து கொடுத்தா ஒழுங்கம் கேட்டு போடும், கற்பா இருக்க மாட்டா சொன்னவர் சங்கராச்சாரி, நம்ம ஊர் சங்கராச்சாரி சொன்னார். அம்பேத்கர் சட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தார், பெண்ணுக்கு உரிமை கொடுக்கணும்னு, சொத்து கொடுக்கணும்னு. சங்கராச்சாரி என்ன சொன்னாரு, பொம்மநாட்டுக்கு சொத்து கொடுத்தா ஆம்பளைக்கு ஒழுங்கா இருக்க மாட்டா, ஒழுங்கம் கெட்டு போயிடுவா, கொடுக்காதன்னு சொன்னவர் சங்கராச்சாரி. அம்பேத்கர் வெளியே வந்துட்டார், தமிழ்நாடு தெரியுமா 12%, நமக்கு 1% கேரளா.
சரியா? வறுமை கோட்டுக்கு கீழே வெறும் 12% தமிழ்நாடு, கேரளா 11%, 21-23% குஜராத், 30% உத்தரப்பிரதேசம். எங்க ராமர் கோயில் கட்டினாலே அந்த ஊர்ல 33% 40%. அப்ப எது நல்லாச்சு? இந்த திராவிட ஆட்சி தானே. இந்த ஆட்சியை குறை சொல்வதற்கு அங்கிருந்து நட்டா வர்றார், அமித்ஷா வர்றார், மோடி வர்றார். நட்டா வந்து என்ன சொல்ல போனாங்க, வந்து இந்தியா முழுக்க ஒன்றாக இருக்கிறது, தமிழ்நாடு மட்டும்தான் தரித்திருக்கிறது. முடியல.